எதிரியாளத்து பக்கத்துல நானும் என் நண்பர் மட்டும்தான் இருக்கிறோம். அதனால நான் மாஸ்கா கழட்டிட்டு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் தேனி மாவட்டம் பெரியகுளம் பக்கத்துல இருக்கிற கல்லாறு. எங்க ஊர்ல ஒரு அருமையான சுற்றுலாத்தலம். இங்கிட்டு தான் போகணும். இங்கிட்டு போனா வந்து ஒரு பாதை, கலவை கட்டி ஆலமரம் பாதை இருக்கு. பெரியகுளம் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச பிளேஸ், ரொம்ப பிடிச்ச பிளேஸ் கேட்டா இந்த கல்லாறு தான். நான் இன்னைக்கு இந்த கல்லாறு உங்களுக்கு காமிக்க போறேன். நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து பெரியகுளத்துக்கு இருசக்கர வாகனத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கும்பக்கரை, சோத்துப்பாறை, கல்லாறு, அடுக்கம், அகமலை, கண்ணங்கரைன்னு எந்த ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போகணுன்னாலும் முதல்ல மையப்பகுதியான பெரியகுளம் வர்றது தான் வழக்கம். ஏன்னா இந்த அனைத்து சுற்றுலாத்தலங்களுக்கும் மையப்பகுதி இந்த பெரியகுளம் தான். பெரியகுளத்துலேருந்து தான் இங்கே எல்லா ஊருக்கும் போகணும். இப்போ நாங்கள் பெரியகுளம் வந்திருக்கோம். இந்த பெரியகுளத்துலேருந்து கல்லாத்துக்கு எப்படி போகிறதுங்கிற பாதையை நான் இப்போ காட்டுறேன். தொடர்ந்து பாருங்க. பெரியகுளம் வந்ததுக்கப்புறம் லக்கி சினிமா தேட்டருக்கு போகிற பாதை தான் நம்ம கல்லாத்துக்கும் போகிற பாதை. லக்கி சினிமா தேட்டர்லேருந்து நேராக ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டு வழியாகவே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா கல்லாத்துக்கு போகலாம். இப்போ நம்ம அந்த கல்லாத்துக்கு போகிற பாதையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படியே நேராக போனால் ஒரு 2 கிலோமீட்டர் தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. வழி நடுகள் எல்லாத்துலேயும் மாமர தோட்டங்கள் அழகாக அருமையாக காட்சியளிக்கும். அதை பார்த்துக்கிட்டே நம்ம பயணம் செய்யலாம். இந்த இடம் தாங்க நான் காணொலியில் முதல் பாகத்தில் பேசின இடம். இங்கே வண்டி நிப்பாட்டிட்டு தான் நாங்கள் பேசிக்கிருந்தோம். கழுதக்கட்டி ஆலமரம் அப்படின்னு அந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையிலிருந்து உள்ளே போகாமல் அப்படியே நேராக வரணும். நேராக வந்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு கருப்புசாமி கோவில் இருக்கும். இதுதாங்க நான் சொன்ன அந்த கருப்புசாமி கோவில். இந்த கோவில் வந்துருச்சுனாலே நம்ம கல்லாறு வந்துட்டோன்னு அர்த்தம். இதுக்கு பின்னாடி தான் அந்த கல்லாறு பாதை இருக்கிறது. நாம் இப்போ கல்லாறு வந்துட்டோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறையா சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க போல். காரு, ஆட்டோ, பைக்கெலாம் நிறையா நிற்கிது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வணக்கம் உறவுகளை, நாம இப்ப கல்லாத்து கொண்டுட்டோம். இந்த வழியா தான் போகணும். வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். Thank you.
இதோடு எங்கள் பயணம் முடியுதுங்க. நாங்கள் அடுத்ததாக பெரியகுளம் பழைய பேருந்து நிலையத்தில் இருக்கிற நவாப் கிச்சன் ஹோட்டலில் போய் புரோட்டா சாப்பிட போகிறோம். அந்த ஹோட்டலில் எல்லா உணவுகளும் நல்லா அருமையாக இருக்குது. ஒரு முறை நீங்களும் போய் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஊர் இயற்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்ம போடுற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்.